நமஸ்தே நான் இந்த சாப்டரில் வந்து மத்தியமாவில் இருக்கிற அனுவாத் அபியாஸ் அதாவது தமிழ் டு ஹிந்தி இதுக்கு முன்னால் போட்டதில் ஹிந்தி டு தமிழ் இப்போது தமிழ் இருக்கிறத ஹிந்தியில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது தமிழ் டு ஹிந்தி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது என்ன டென்ஸில் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துட்டு தான் பண்ணணும் இப்போ ஹிந்தியில் இருக்கிறது ஈஸியாக தமிழில் ஓரளவுக்கு பண்ணிடலாம் பட்டு தமிழ் டு ஹிந்தி போகும்போது கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு நிமிடம் வரை நாங்கள் இருவரும் அசையாது நின்றிருந்தோம் அதாவது நாங்கள் இருவரும் ஹம் தோனோங் ஒரு நிமிடம் வரை ஏக் மினட் தக்கு அசையாதுன்னா ஸ்தப்து அப்படின்னு அர்த்தம் நின்றிருந்தோம் கடே ரஹே புலி உரிமை கொண்டு இருந்தது பாகுனா புலின்னு அர்த்தம் குர்ரா ரஹாத்தா அப்படின்னா உருமுதல் அப்படின்னு அர்த்தம் உரிமை கொண்டு இருந்தது கொண்டிருந்தது அப்படின்னா ரஹாத்தா அப்படின்னு அர்த்தம் அதன் கண்களில் இருந்து கண்கள்னால் ஆங்கோங் அதன் உஸ்கி ஆங்கோங் மேம் கண்களில் இருந்து தீ பொறி ஆகு உகல் ரஹீத்தின தீப்பொறி போல் ஒளிவீசி கொண்டு இருந்தது ஆகுன நெருப்பு அர்த்தம் இந்த இடத்துல வந்து ஆக் உகல் ரஹீத்தி அப்படின்னா தீப்பொறி போல் ஒளி வீசி கொண்டு இருந்தது ரஹீத்தி அப்படின்னா கொண்டிருந்தது நானும் அதை சுடவில்லை மைனே நானும் அதை உஸ்பர் சுடவில்லை அப்படினா கோலி நகி மாரி ஆவுர் அதுவும் என்னை தாக்கவில்லை நகி நகி போடுவேட நகி வக் அது முஜ்பர் என்னை ஜப்டா தாக்கவில்லை முன்னாலே நான் கொண்டு வந்துட்டோம் இந்த ஒரு நிமிடம் இந்த ஒரு நிமிடம் வஹ் ஏக் மினட் ஒரு யுகத்திற்கு சமமாக மேரேல் ஏ எனக்கு ஏக் உகுகே சமான் யுக்குனா ஓ யுகம் அப்படின்னு அர்த்தம் சமான்தா சமமாக இருந்தது கடைசியில் ஆக்கிர் புலி பாக் ஒரே மூச்சில் ஏக்தம் திரும்பி ஓடிற்று முடுக்கர் பாகா அது திரும்பியதும் ஜப் வஹ் முடுனே லகா தோ மைனே சோச்சா நான் யோசித்தேன் நினைத்தேன் வஹ் முஜுபர் அது என்மேல் ஹம்லா கர்னே அப்படின்னு தாக்க ஆ ரகாகை வந்து கொண்டு இருக்கிறது அது திரும்பியதும் என்மேல் தாக்க வருகிறது என்று நினைத்தேன் அப்படின்னு அர்த்தம் துப்பாக்கியால் சுட்டேன் மெய்னே பந்துக்ஸே கோலி மாறி பந்துக்ன துப்பாக்கி கோலி மாறின சுட்டேன் அப்படின்னு அர்த்தம் இதன் பிறகு இஸ்கே பாத் புலியின் இதயத்தை உசு பாகுகா ஹிருதை பிளக்கக்கூடிய கர்ஜனை விதாரக் கர்ஜன் மேம் காதில் சுனாயி படா பட்டது காதில் பட்டதுன்னா கானோங் மேம் படான காதில் பட்டது நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் தில்லி அரியணையில் தில்லிக்கு பர் அமர்ந்து பைட்னிக்கே நான்கைந்து ஆண்டுகளில் பிறகு ஆண்டுகள் பாபர்கா பியாரா பாபருடைய அன்பான அவர் மற்றும் இக்லௌதா பேட்டா ஒரே மகன் ஹுமாயுங் பீமார் பீமார் நோயின் அர்த்தம் மிகுந்த மருத்துவம் செய்தும் படியா இலாஜ் கர்னே பர்பி செய்தும் அவனுடைய நோய் உஸ்கி பீமாரி படுத்தி கயி அப்படின்னா அதிகரித்து விட்டது அரசசபையினரில் ஒருவர் சொன்னார் அரசை அப்படின்ன தர்பார்யோங் மேம்னே ககா ஒருவர் சொன்னார் தாங்கள் அகர் ஆப் தங்களுடைய மிக விருப்பமான தாங்கள்னா அர்த்தம் தங்களுடைய அப்னி கிசி ஏக் சப்ஜே பியாரி அதாவது மிக விருப்பமான அப்படின்னா சப்ஜே பியாரி சீஜின பொருளை துறந்து விடுவீர்களேயானால் துறந்து விடுதல்னா தியாக் தேங்தோ தங்களுடைய மகன் ஆப்கா பேட்டா குணமடைவான் அவசிய இதன் பின் பாபர் சொன்னார் இஸ்கே பாத் அல்லது இஸ்பர் பாபர் போலே சொன்னார் என்னுடைய அன்பு மகனுக்காக மை அப்னே பேட்டே கேலியே பேட்டேன மகன் கேளியன ஆக ஃபார் மீனிங் வரும் என் நான் என்னுடைய உயிரையே துறந்து விட தயாராக இருக்கிறேன் வேட்டை கேள்யே அப்னி ஜான் கோபி என் உயிரையும் ஜான உயிர்னு அர்த்தம் சோடனே தயார்கும் விட்டுவிட துறந்து விட தயாராக இருக்கிறேன் நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் தேங்காய்க்குள் மிகவும் இனிப்பான நீர் இருக்கிறது தேங்காயின நாரியல் அப்படின்னு அர்த்தம் நாரியல்கே அந்தர் தேங்காய்க்குள் மிகவும் மீட்டா மிகவும் இனிப்பான பானீக நீர் இருக்கிறது தேங்காயின் பருப்பை மக்கள் பல வேலைகளுக்கு பயன்படுத்துகின்றனர் தேங்காயின் பருப்பை அப்படின்னா நாரியல்கி கரி கரினா அந்த பருப்புன்னு அர்த்தம் கரிக்கோ அணை காரியோங்மே பல வேலைகளுக்கு உபயோக கர்த்தேகை பயன்படுத்துகின்றனர் முற்றிய தேங்காய் பருப்பை முற்றிய அப்படின்னா பக்கி கரிகோ பக்கினால் நல்லா முற்றி போனதுன்னு அர்த்தம் நாரியல்கி பக்கி கரிகோ முற்றிய தேங்காய் பருப்பை உலர்த்தி சுக்கா லேத்தேகை உலர்த்தி கொள்கிறார்கள் அப்படின்னா சுக்கா லேத்தேகை அதை கொப்பரை என்று சொல்லுகிறோம் அதை உசே கோப்ரா கோப்ரான கொப்பரை என்று சொல்லுகிறோம் ககு அந்த கொப்பரையை உஸ் கொப்பரே கோ அந்த கொப்பரையை செக்கில் இட்டு செக்குக்கு வந்து செக்கு செக்கில் போட்டு ஆட்டுறது சொல்லுவாங்க இல்லையா கோல்ஹூமே டால்கர் கோல்ஹூனா செக்குன்னு அர்த்தம் செக்கில் இட்டு அப்படின்னா கொல்கூமே டால்கர் நிச்சோடு தேஹை நிச்சோடனா ஆட்டி எடுக்கிறதுன்னு அர்த்தம் ஆட்டி ஆட்டுகிறார்கள் அவர் மேலும் தேல் நிக்கால் தேகை தேல்ன எண்ணெய் அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறார்கள் தேங்காய் எண்ணெய் நாரியல்கா தேல் தேல்ன எண்ணெய்னு அர்த்தம் தீப ஜலானே விளக்கிற்கும் விளக்கேற்றுவதற்கும் அவர் மேலும் சிற்பர் லக்கானேக்காய் தலையில் தடவிக்கொள்வதற்கும் காம் அப்படின்னா வேலை யூஸ்ஃபுல் ரெண்டு அர்த்தம் வரும் இந்த இடத்துல உபயோகம் தலையில் கொள்வதற்கும் உபயோக உபயோகப்படுகிறது காம்மே ஆத்தாகை அதன் உடைய ஓலைகளை கொண்டு நாரியல்கே பத்தேசே பத்தேன இலைன்னு அர்த்தம் இது வந்து ஓலை தென்னை மரத்தில் ஓலைகள் சொல்லுவாங்க பத்தேசே சடாயியாங் பனாயி ஜாத்திகை பாய்கள் சடாயின பாய்கள் அப்படின்னு அர்த்தம் பனாயி ஜாத்திகைனா செய்யப்படுகின்றன அதனுடைய நாரினால் உஸ்கே அதனுடைய உஸ்கே ரேஷோங்ஸே சொன்ன நார் நாரினால் சடாயியாங் பாய்கள் ரசி கயிறு தைலி பை ஆதி ஆகிய அனேக் தரக்கு பல வகையான உபயோகி வஸ்துவும் உபயோகமான பொருள்கள் பனாயி ஜாத்திகை செய்யப்படுகின்றன